அடடடடடடே அடடடடடடே, நில்லு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நில்லு நில்லு, இவ்வளோ தூரம் ஓடக்கூடாது. இப்போ உன்னால் எப்படி ஓட முடியும் குழந்தை? இப்போ என் கையில் சிக்கிக்கிட்ட இல்லை. ராஜகுமாரனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டியை அவர் விடவே மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா? சரியா சொன்ன. ராஜகுமாரா, இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கிராம மக்களுக்கு கொடுத்தாகணும். ஆனா எதுக்கு கொடுக்கணும்? அவங்க கேக்குற பணத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் ராஜகுமாரா, ஆனா அவங்க சில வேண்டுதல்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி தான் வேணுமா? அவங்களுக்கு இதுல பக்தி இருக்குன்னா இந்த ஆட்டுக்குட்டியை அவங்களுக்கே நீங்க கொடுத்துருங்க. ஆனா மந்திரியாரே, நான் அவங்க பக்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகட்டும் ராஜகுமாரா. ஓம் பிரம் பிரம், ஓம் பிரம் பிரம், ஓம் பிரம் பிரம். மந்திரியாரே, என்ன பண்றாங்க? ராஜகுமாரா, இது இந்த கிராமத்து மக்களுடைய மூட நம்பிக்கை. இந்த கிராமத்தை பாதுகாக்கிற பாதுகாவலன் இந்த ஆலமரத்து மேலதான் இருக்கான்னு இவங்க நம்பிக்கை. இந்த கிராமத்தில் ஏதாவது நல்லது நடந்தா, இந்த கிராமத்து மக்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, இல்லை மழை பெய்யலன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மக்களெல்லாம் சேர்ந்து இந்த ஆலமரத்துக்கு பலியை கொடுப்பாங்க. ஆனால் இது தப்பு. ராஜா கூட இதை மாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ராஜா இவங்க மூட நம்பிக்கையை தப்புன்னு சொன்னதும் இவங்கெல்லாம் ராஜாவையே எதிர்த்து நின்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? ராஜாவே அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாரு. இந்த ஆலமரத்துல இருக்கிற கடவுளே, உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். நான் கூடிய சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகிடுவேன். நான் ராஜா ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலியை கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். இந்த இளவரசனுக்கு கூட ஆலமரத்து மேல இருக்கிற மூட நம்பிக்கை இருக்கு. ஆனா இளவரசன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் யாரு பலி கொடுப்பாரு? தெரியலையே. இளவரசே, இன்னைக்கு நீங்களும் பலி கொடுக்கறத பத்தி பேசுனீங்க. உங்களுக்கும் பலி கொடுக்கறதுக்கு மேல இருக்கிற மூட நம்பிக்கை வந்துடுச்சா? இல்ல இல்ல, கொஞ்சம் கூட கிடையாது. மந்திரியாரே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் கூடிய சீக்கிரத்துல இந்த மூட நம்பிக்கைய ஒழிக்க போறேன். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த சந்தோஷமான நேரத்துல இங்க வந்து எங்களோட கலந்துகிட்டதற்கு. இன்னைக்கு என்னோட மகனான ராஜகுமாரன் பவன் சிங் கிட்ட என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்க எல்லார்கிட்டையும் அறிவிச்சுக்கிறேன். இன்னையிலிருந்து ராஜகுமாரன் பவன் தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்க போறாரு. ராஜா ரமன் சிங் வாழ்க! ராஜா ரமன் சிங் வாழ்க! ராஜா ரமன் சிங் வாழ்க! ராஜா ரமன் சிங் வாழ்க! மகாராஜா, நீங்க என்ன இங்க வர சொன்னீங்களா? ஆமா மந்திரியாரே, நான் இன்னைக்கே அந்த ஆலமரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி மகாராஜா, போகலாம். ராஜகுமாரன் ராஜாவாகிட்டாரு பாத்தீங்களா? இன்னைக்கு அவரு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற வந்துகிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் நினைச்சது சரிதான். நான் இங்க என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக தான் வந்திருக்கேன். நான் இந்த ஆலமரத்துல இருக்கிற கடவுள்கிட்ட நான் ராஜா ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அதனால என்னுடைய வேண்டுதலை இன்னைக்கு நான் நிறைவேற்ற வந்திருக்கேன். என்னுடைய ஆசை விசேஷமா இருந்ததுனால என்னுடைய பலி கூட ரொம்ப விசேஷமா இருக்க போகுது. சரி மகாராஜா, ஆனா நீங்க எந்த மிருகத்தை பலி கொடுக்க போறீங்க? நான் மிருகத்தை பலி கொடுக்க மாட்டேன், ஒரு மனுஷனை பலி கொடுக்க போறேன். மனுஷனை பலி கொடுக்க போறீங்களா? மனுஷனையா? ஆமா மனுஷனை தான். விசேஷமான ஒருத்தரை தான் பலி கொடுக்க போறேன். மற்ற மிருகங்களை பலி கொடுக்கிறவரை தான் நான் இப்போ பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னிலேருந்து எந்த மனுஷனாவது இந்த இடத்துக்கு வந்து பலி கொடுக்குறான்னா, நான் ராஜா ரமன் சிங், நான் இந்த ஆலமரத்துக்கு அவருடைய தலையை சமர்ப்பிக்க போறேன். அடேங்கப்பா,
நான் இந்த ஆலமர பக்கம் கூட வரவே மாட்டேன். மந்திரியாரே, நம்மளுடைய ரெண்டு வீரர்களை இங்க காவலுக்கு நிக்க சொல்லுங்க. இனிமே இங்க யார் பலி கொடுக்க வராங்களோ அவங்கள நம்ம பலி கொடுக்கலாம். சரி மகாராஜா, நம்ம அப்படியே பண்ணலாம். உங்க யோசனை வேலை செஞ்சிருச்சு மகாராஜா. ஒரு நாள் கிருஷ்ணன் காட்டிலிருந்து கடந்து போயிட்டு இருந்தான். இங்க ரொம்ப சூடா இருக்கே, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். கிருஷ்ணன் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கிணத்தை பார்த்தான். கிணறு, தண்ணி கிடைக்கும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க தம்பி, என்ன காப்பாத்து. காட்டு மிருகங்கள் எல்லாம் என்ன சூழ்ந்திருக்கு. நான் மனுஷன்தான், உனக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நாங்க செய்ய மாட்டோம். ஐயா, நீங்க எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. சரி சரி, ஆனா நீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணிய கொடுங்க. கிருஷ்ணன் பக்கெட்டை உள்ள போட்டதும் சிங்கம் அதுல தண்ணிய நிரப்பிச்சு கிருஷ்ணன் அந்த பக்கெட்டை மேல இழுத்தான். கிருஷ்ணன் அந்த தண்ணிய குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்துக்கிட்டான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? முதல்ல எனக்கு இல்ல, எனக்கு நான் சொன்ன இல்ல, முதல்ல எனக்கு தான். ஏன் சண்டை போடுறீங்க தம்பி? நீ யாருக்கு முதல்ல உதவி செய்யணும்னு நினைக்கிற? அத எங்களுக்கு கொஞ்சம் நீயே சொல்லு. முதல்ல சிங்கத்துக்கு தான் உதவி பண்ணணும், ஏன்னா அதுதான் எனக்கு முதல்ல தண்ணி கொடுத்தது. கிருஷ்ணன் ஒரு கயிற்றை கணத்துக்குள்ள போட்டான். அந்த கயிற்றை சிங்கம் தன்னுடைய இடுப்புல கட்டிக்குச்சு. என்ன வேலையில் நண்பா? ரொம்ப நன்றி நண்பா, நீ ரொம்ப நல்லவன். என்னுடைய பேர் ஷேர் சிங். உனக்கு எப்போவாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நீ என்ன கேட்கலாம். நான் இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு குகைக்குள்ளதான் வசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஷேர் சிங் கிருஷ்ணன் பக்கமா வந்தான். கிருஷ்ணனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். உன்னுடைய உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நண்பா. உனக்கு ஒரு எச்சரிக்கை, அந்த மனுஷனை மட்டும் நீ காப்பாத்தாத. ஷேர் சிங் அங்கிருந்து போயிட்டான். மறுபடியும் கிணத்திலிருந்து லாலா கத்த ஆரம்பிச்சான். தம்பி என்ன காப்பாத்து, முதல்ல என்ன காப்பாத்து. சிங்கம் ரொம்ப பலுவா இருந்தது, அதனால என் கையெல்லாம் வலிக்குது. அதனால இப்போ லேசா இருக்கிற ஒன்ன நான் மேல இழுக்கிறேன். கயிறை போடு. மறுபடியும் கிருஷ்ணன் அந்த பக்கெட்டுக்கு கயிற கட்டி உள்ள தூக்கி போட்டான். இப்போ நீ என்ன மேல இழு. கிருஷ்ணன் இந்த வாட்டி பக்கெட் மேல இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ரொம்ப நன்றி நண்பா, நீ செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் என் வாழ்நாள் பூரா ஞாபகம் வச்சுக்குவேன். நீ ஏதாவது ஆபத்துல சிக்கிக்கிட்டீனா உன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு என்ன ஒரு வாட்டி நினைச்சு பாரு, நானு உடனே வந்துருவேன். நாகேஷ் கிருஷ்ணன் கால் கிட்ட வந்தான். தன்னுடைய தலைய கிருஷ்ணன் கால் மேல வச்சான். நான் உனக்கு எச்சரிக்கை பண்றேன், அந்த மனுஷனை மட்டும் நீ காப்பாத்தாத. அதுக்கப்புறம் நாகேஷ் அங்கிருந்து போயிட்டான். இந்த வாட்டி கிருஷ்ணன் கயிற்றை உள்ள போட்டான். குரங்கு அந்த கயிற்றை எகிரி பிடிச்சிக்கிட்டு அந்த குரங்கு கயிற்றை பிடிச்சிக்கிட்டு சுலபமாக மேலே வந்துடுச்சு. மேலே வந்ததும் குரங்கு கிருஷ்ணன் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. என்ன கடிக்காத, நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன்ல. குரங்கு கிருஷ்ணனுக்கு முத்தம் கொடுத்தது. நண்பா, என் பேரு பாலி. இந்த காட்டுக்குள்ள குரங்குகளுக்கு நான் தான் ராஜா. நீ எனக்கு உதவி செஞ்சதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நீ இந்த காட்டுக்குள்ள மறுபடியும் வந்தன்னா
என்னை வந்து கண்டிப்பா பாரு, நான் உனக்கு சேவை பண்றேன். நன்றி நண்பா. பாலி அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் லாலா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். தம்பி, எல்லா மிருகங்களுக்கும் உதவி பண்ணிட்டேன், இப்போ எனக்கும் உதவி பண்ணு. கண்டிப்பா. கிருஷ்ணன் கிணத்துக்குள்ள கயித்த போட்டான். உடனே லாலா தன்னுடைய இடுப்புல கயித்த கட்டிக்கிட்டான். கிருஷ்ணன் கயித்த இழுக்க ஆரம்பிச்சான். லாலா ரொம்ப பலுவா இருக்கான். மொத்தத்துல கிருஷ்ணன் லாலாவை மேல இழுத்துட்டான். ரொம்ப நன்றி நண்பா, நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட. நான் நகைகளை தயார் பண்ணுவேன். உனக்கோ இல்ல உன் குடும்பத்துக்கோ ஏதாவது உதவி வேணும்னா என்ன வந்து கேளு, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். என்னுடைய கடை இந்த ஊர்ல தான் இருக்குது. லாலா கரோடின்ற பேரை சொல்லி நீ கேட்டேன்னு யாரா இருந்தாலும் என் கடைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி லாலா ஐயா, நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். நான் போய் விறகுகளை பொறுக்கணும். லாலாவும் அதே மாதிரி கிருஷ்ணனும் வேற வேற வழியில போயிட்டாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் கிருஷ்ணன் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள வந்தான். கிருஷ்ணன் மறுபடியும் அந்த கிணத்துக்கிட்ட வந்து தண்ணிக்காக பக்கெட்டை உள்ள போட்டான். அவனுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. பாலி அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் கூட. பாலி, பாலி, பாலி. கிருஷ்ணன் கத்துற அந்த சத்தம் அந்த காட்டு முழுவதும் கேட்டுச்சு, பாலிக்கும் கேட்டுச்சு. பாலி குதிச்சுக்கிட்டே குதிச்சுக்கிட்டே அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அட நண்பா, மறுபடியும் நீ இந்த காட்டுக்குள்ள வந்துட்டியா? ஆமா நண்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சாப்பிடறதுக்கு? இருக்கு நண்பா. பாலி உடனே கை தட்ட ஆரம்பிச்சது. உடனே அங்க 2 குரங்குங்க வந்தது. பாலி அதனுடைய பாஷையில அதுங்களுக்கு ஏதோ சொல்லுச்சு. உடனே அந்த குரங்குங்க வேற வேற வழியில போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பழங்களை கொண்டு வந்தது. சாப்பிடு நண்பா, இதெல்லாமே உனக்குதான். கிருஷ்ணன் பசியோடு இருக்கிறதுனால அந்த பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டான். ரொம்ப நன்றி நண்பா, நீ என்னுடைய பசிய தீர்த்துட்ட. 2 நாளா நான் எதுவுமே சாப்பிடல. 2 நாளாவா? என்னாச்சு? என்ன சொல்ல சொல்ற நண்பா, இந்த மக்கள் இருக்கிற உலகத்துல எல்லாத்துக்குமே பணம் தான் தேவைப்படுது. ஆனா அது என்கிட்ட இல்லையே, அதனாலதான் நான் இந்த காட்டுக்கு வந்தேன். இங்க இருக்கிற மூலிகைகளை சேகரிக்கலாம்னு, அதை வித்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். ஓ, உன்னுடைய கஷ்டத்தை ஷேர் சிங் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. அவர் இந்த காட்டுக்கு ராஜா. வா என் கூட போலாம். கிருஷ்ணன் பாலியோட சேர்ந்து ஷேர் சிங் இருக்கிற குகை கிட்ட போனாங்க. ஷேர் சிங், ஷேர் சிங், ஷேர் சிங். ஷேர் சிங் கிருஷ்ணனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு நீ இங்க வந்திருக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஷேர் சிங், கிருஷ்ணனுக்கு உதவி வேணுமா? சொல்லு நண்பா. என்கிட்ட சாப்பிடறதுக்கு கூட பணம் இல்லை. நான் இந்த காட்டில் மூலிகைகளை சேகரிக்கலான்னு வந்தேன். நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஷேர் சிங் குகைக்குள்ள போனான். உள்ளிருந்து சில தங்க நகைகளை கொண்டு வந்தான். எடுத்துக்கோ நண்பா, இந்த நகைகளை எடுத்துக்கோ. இந்த நகைகளை வித்துட்டு புது வியாபாரம் ஆரம்பி. நன்றி, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. கிருஷ்ணன் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டான். அப்போ அவனுக்கு லாலா கரோடியோட ஞாபகம் வந்தது. கிருஷ்ணன் லாலா கரோடி கடைக்கு போனான். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, இது உங்க கடை தான். நன்றி நண்பா, உங்களோட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்லுங்க. இந்த நகைகளை நான் விற்கணும்னு நினைக்கிறேன். இதை எனக்கு ஷேர் சிங் கொடுத்தான். ஆஹா, காமிங்க. லாலா நகைகளை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். பாக்கறதுக்கு இது இளவரசர் நகை மாதிரி இருக்கு. அப்படின்னா ஷேர் சிங் தான் இளவரசனை சாவடிச்சானா? அதுவும் இல்லாம 6 மாசமா இளவரசரையும் காணோம். இப்பவே நான் போயிட்டு மகாராஜா கிட்ட இளவரசனை கொன்னது
இந்த கிருஷ்ணன் தான் சொல்லிட்டு அவன் எங்கிட்ட தான் இருக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? மகாராஜா எனக்கு காணிக்க கொடுப்பார்ல? என்னாச்சு நண்பா? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துரு, நான் போய் அந்த நகைகளை சோதிச்சுட்டு வரேன். அப்படியே ஆகட்டும் நண்பா. லாலா அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு மகாராஜா கிட்ட போனான். வணக்கம் அரசே, இங்க பாருங்க உங்க இளவரசருடைய நகைகள். உனக்கு இது எப்படி கிடைச்சது? ஒருத்தன் இதை எனக்கு விக்கிறதுக்காக கொண்டு வந்தான். அப்படின்னா அவன் தான் இளவரசனை கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன காவலர்களே, அந்த ஆளை கொண்டு வாங்க. இங்க அவனை கொண்டு வந்து அடுத்த மாசம் தூக்குல போடுங்க. மகாராஜாவுடைய காவலர்கள் கிருஷ்ணனை கைது பண்ணாங்க. கிருஷ்ணன் ஜெயில அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தான். எனக்கு சுத்தமா மூளையே இல்ல. இந்த ஆச்சாரி கிட்ட நான் வந்திருக்க கூடாது. அந்த காட்டு மிருகங்கள் இந்த மனுஷனை பத்தி சரியா தான் சொன்னாங்க. அது சொன்னதுதான் சரி. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் கிருஷ்ணனுக்கு நாகேஷ் ஞாபகத்துக்கு வந்தான். நாகேஷ், எனக்கு உதவி செய். நாகேஷ் அங்க உதயமாயிட்டான். என்னாச்சு நண்பா, நீ ஏன் இந்த ஜெயில இருக்க? கிருஷ்ணன் நாகேஷுக்கு நடந்ததெல்லாம் சொன்னான். இதுவா நடந்தது? இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்ன? நான் போய் மகாராணிய கடிச்சிடுறேன். எந்த வைத்தியர்கிட்டயும் அதுக்கு மருந்தே இருக்காது. ஆனா நீ போய் ராணியோட தலைமையில கை வச்சினா ராணி குணமாயிடும், அவ்வளவுதான். நாகேஷ் போய் ராணிய கடிச்சிட்டான். மகாராணி உடனே நீளமா மாறிட்டாங்க. எத்தனையோ பேர் வைத்தியர் வந்தும் அவங்கள குணப்படுத்த முடியல. அப்போ மகாராஜா தண்டோரா போட சொன்னாரு. யார் என்னுடைய ராணிய குணப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகளும் பெரிய ராஜ பவனமும் கட்டித்தரேன். காவலர்களோட கிருஷ்ணன் இப்படி சொன்னான். இந்த நாடு மொத்தத்துக்கும் நான் ஒருத்தன் தான் உன்னுடைய மகாராணிய காப்பாத்த முடியும். கிருஷ்ணனை கூட்டிட்டு வந்தாங்க. கிருஷ்ணன் மகாராணி தலையில கை வச்சதும் மகாராணி குணமாயிட்டாங்க. ஆனா இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இது அற்புதம் இல்ல மகாராஜா, இது என்னுடைய காட்டு நண்பர்கள் கொடுத்த வரம். எனக்கு புரியல மகாராஜா, நீங்க நான் செய்யாத தப்புக்கு தண்டனைய கொடுத்துட்டீங்க. கிருஷ்ணன் அழுதுகிட்டே மகாராஜாவுக்கு நடந்தத சொன்னான். அந்த லாலா கரோடிய கைது பண்ணுங்க. கிருஷ்ணா, உனக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணனுக்கு 1000 பொற்காசுகளும் ராஜ பவனத்தையும் அன்பளிப்பா கொடுங்க. நல்லவனான கிருஷ்ணனுக்கு அந்த பரிசெல்லாம் கிடைச்சது, கெட்டவனான லாலா கரோடிக்கு தண்டனை கிடைச்சது. இந்த கதையில நாம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மனுஷங்களை விட மிருகங்கள் தான் நன்றியுடையதா இருக்கும்னு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.